ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆத்வி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆத்வி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான சன்னா மசாலா தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சன்னா மசாலா பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சோண்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை, 2 பிரிஞ்சி இலை போடுறேன். இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வந்து வதங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து 1 ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்க்கும்போதே தெரியும் ஓரளவுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து 2 தக்காளி வந்து நான் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளியோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த டைமில் நான் வந்து 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலரிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி சேர்த்த வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துடலாம். நான் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் வந்து நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்ததுமே லைட்டாக கலரி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தீயில கரைஞ்சி போயிடும் மசாலா எல்லாமே. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் லைட்டாக கொதிக்க வைக்க போகிறேன். அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சா சன்னா ஆட் பண்ணிக்கலாம். சன்னா வந்து எந்தளவுக்கு வெந்திருக்கணும்னா குக்கரில் நல்லா 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. எந்தளவுக்கு இந்த அளவுக்கு கையில் அமுக்கி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் சன்னா வந்து நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாதி இது வந்து கையிலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா திக்கான ஒரு கிரேவி கிடைக்கும். சன்னா சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த சன்னா வந்து கரெக்டாக ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ சன்னா சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நான் அந்த சன்னா வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் இருந்தது, ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது வந்து தண்ணியெல்லாம் கொதிச்சுட்டு நல்லா அந்த திக்காக அந்த கிரேவி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஒரு அளவுக்கு வந்து நல்லா திக்காயிட்டிருக்கு. இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ வந்து கிரேவி நல்லாவே திக்காயிருக்கு. இந்த டைமில் நான் வந்து சன்னா மசாலா சேர்த்துக்கிறேன். கடையிலலாம் கிடைக்கும் சன்னா மசாலான்னு கேட்டால், ஸோ 1 ஸ்பூன் சன்னா மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலரிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலர்னதுக்கப்புறம் இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பட்டர் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஹோட்டலில் எப்படி இருக்குமோ, ஒரு சன்னா மசாலா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்லேயே கண்டிப்பாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு சூப்பரான ஒரு சன்னா மசாலா நம்மளுக்கு ரெடி பண்ணியாச்சு. இது சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆத்வி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.